Hello puttees, come, today we shall learn first term, third unit, English, stand for a journey. I hope you all like and enjoy journeying to different places, isn't it? Okay, journey na enadhu travel pandrathu. Before that, before entering to our lesson, we shall see little Pictionary. You all know that what is little Pictionary? A word with picture. A picture will explain about that word. That is little Pictionary. Okay, guys, vaanga. First one is tent, a portable shelter made of canvas attached to the ground poles. Tent na enadhu koodaram adha nama inge venal thookittu pogalam koodartha adu ground oda attached a irukum. Second one, footprint, the impression of the foot in a soft substance such as sand or snow. மணல்லையும் ஸ்னோலையும் நம்ம காலை வச்சோம் அப்படின்னா அதான் சாஃப்டாக இருக்க எந்த ஒரு பொருளையுமே நம்ம காலை வச்சோன்னா நம்ம கால் தட பதியும் இல்லையா, அதான் ஃபுட் பிரிண்ட். ட்ரைப், எ ஸ்மால் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வித் காமன் ஹேபிட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது ஆதிவாசிகள், அவங்களுக்கும் தனியாக கல்ச்சர் இருக்கும், பழக்க வழக்கங்கள் எல்லாமே தனியாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் யூ சி போட், எ ஸ்மால் வெசல் யூஸ் டு ட்ராவல் இன் வாட்டர், படகு, தண்ணியில் நீந்தி போகிறதுக்கு பயன்படுத்துவோம், அதான் படகு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சி வாட்டர் ஃபால், யூ ஆல் என்ஜாய் இட் பை சீன், இஸ்ன்ட் இட், வி ஹாவ் என்ஜாய்ட் ஆல்சோ. வாட்டர் ஃப்ரம் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் ட்ராப்பிங் ஃப்ரம் அ ஹையர் பாயிண்ட் டு அ லோவர் பாயிண்ட். வாட்டர் ஃபால்னா அருவி, மேலேருந்து மலையிலேருந்து கீழே தண்ணி வரும். கேர்ள் ஆஸ்கஸ், ஹே, I enjoy trekking. What do you enjoy? Trekkingனா மலை ஏறுதல். இந்த கேர்ளுக்கு மலை ஏறுதல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை என்ன என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க. ராபின்சன் க்ரூசோ வாஸ் கிரேட் யங் லவ் அட்வென்ச்சர்ஸ் வென் ஹி வாஸ் 19 இயர்ஸ் ஓல்டு. He left his home and took travel in the sea. Robinson Crusoe was a brave young man. He loved adventures. When he was 19 years old, he left his home and took travel in the sea. Robinson ரொம்ப தைரியமான ஒரு யங் பாய். அவருக்கு அட்வென்ச்சரஸ்னா என்னது, ஒரு புது விதமான ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போ வீட்டை விட்டு வெளில போனார், 19 வயதாக இருக்கும்போது வீட்டை விட்டுட்டு தனியாக ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு எங்கே ட்ராவல் பண்ணுறாரு, சீல. ஒன் டே ஹிஸ் ஷிப் ஸ்டார்டட் டு சிங்க் பிகாஸ் ஆஃப் அ கிரேட் ஸ்ட்ராங். அவருடைய ஷிப் என்னாச்சாம், அலையில் ஓட்டை போட்டு மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ராபின்சன் மேனேஜ் டு ஸ்விம் டு அன் ஐலேண்ட். He reached the island. அவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால என்ன செஞ்சாராம், நீந்தி எங்கே வந்து இறந்துட்டார், ஒரு ஐலண்டில் வந்து விழுந்துட்டார். He was so tired that he just slept on the sand. ரொம்ப டயர்டாக, ஏன்னா நீந்தி ரொம்ப தூரம் நீந்தி வந்தார் இல்லையா, அதனால் ரொம்ப டயர்டாக வந்து என்ன செஞ்சிட்டாராம், ஐலண்டில் படுத்து அப்படியே தூங்கிட்டார். When he woke up, He found a little dog next to him. அவர் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு நாய் படுத்து கிடக்கு. They both were all alone in that place. அவங்க ரெண்டு பேரும் தனியாக அந்த இடத்துல படுத்துருக்காங்க. Robinson explored the island. அவர் ஐலண்ட் என்ன செஞ்சிருக்காரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஐலண்ட்லாம் என்னது, ஒரு மேடான பகுதி. And he found the broken ship. He took some food, guns, clothing and tools from it. அவர் வந்தார் இல்லையா, ஓட்டை உடஞ்சி போன ஷிப் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அதில் போய் சாப்பாடு, கன்னு, அவர் தேவையான டூல்ஸ்லாம் அதுலேருந்து எடுத்துக்கிறார்.
He made a tent and lived in it. ஒரு சின்ன குடிசை பண்ணி அதில் செஞ்சுட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. He counted days on a wooden cross. From then on, he was able to keep a calendar. அன்னையிலிருந்து அங்கே உட்காந்து என்ன செஞ்சுட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த துன்பமான நேரத்தை. On the island, he found many kinds of goats and hares, which he shot and ate. அந்த ஐலண்டில் நிறைய விதமான ஆடுகள் ப்ளஸ் முயல் இதெல்லாம் பார்த்துருக்காரு. அதை என்ன செஞ்சிருக்காரு, கண்ணு வச்சுருக்கனால அதை ஷூட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. Then he made a small boat. சரியா, அந்த முயல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவர் கடைசியில் ஒரு சின்ன போட் என்ன செய்கிறாரு, செய்கிறாரு. One day, Robinson found a footprint of a human on the other side of the island. அந்த தீவுக்கு அடுத்த பகுதியில் யாரோ நடந்து போன கால் தடத்தை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. He was frightened. அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு. For 2 years he lived in fear. 2 வருஷமாக அந்த பயத்திலே வாழ்ந்துட்டுருக்காரு. One day he saw some tribal men chasing a young fellow. ஒரு நாடு ஒரு ட்ரைபல் மேன் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன யங் பாயை விரட்டிக்கிட்டு போகிறாங்க. Robinson took out his gun and shot twice. The tribal man got scared and ran away. Tribal man என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துக்கிட்டு ஓடிட்டாங்க அங்கேருந்து. He saved the tribe and named him Friday as he met him on Friday. இவர் கண்ணை வச்சு அவங்கள ஷூட் பண்ண உடனே எல்லோரும் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடினதுக்கப்புறம் அந்த ட்ரைபை என்ன செய்கிறான், அந்த ஆதிவாசி பையனவர் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறார். எதுக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு அவரை காப்பாற்றினதுனால ஃப்ரைடே அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அட் லாஸ்ட் ஹி ஹேட் அ ஹியூமன் ஃப்ரெண்ட் இன் த ஐலண்ட். அந்த தீவில் அவருக்கு ஒரு மனித ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. Robinson taught Friday to speak in English, to shoot and eat like a ஹியூமன். அவங்க ஆதிவாசிகள் தானே, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல, அதனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒன் டே தே போத் சேவ் சம் பீப்புள் ஃப்ரம் த கேனிபல்ஸ். கேனிபல்ஸ்னால் யார், மனிதர்களை மனிதர்களே சாப்பிட்ற ஒரு கொடூரமானவங்க. அமாங் தம் தே ஃபவுண்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். கொஞ்சம் பேரை காப்பாற்றினாங்களையா கேனிபல்ஸ்லேருந்து, அதுலேருந்து ஃப்ரைடேயுடைய அப்பாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் என்ன செஞ்சுருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க. They stayed with Robinson and Friday for a few days and left the island. Friday-உடைய அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. Friday informed Robinson about the ship. ஒரு நாள் ராபின்சன் என்ன செய்கிறாரு, ஒரு கப்பலை பற்றி சொல்கிறாரு. யார்கிட்ட, ஃப்ரைடே வந்து ராபின்சன்கிட்ட சொல்கிறாரு. They both hit and watched the ship. Robinson learned that the shipmen had rebelled against the captain. அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. ரிபல்டுன்றவங்க யார், அங்கே உள்ள ஒரு கொடூரமான மனிதர்கள். அவங்கள்ட்ட இருந்து கேப்டன்கிட்ட இருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஷிப்பை பறிச்சுக்கிட்டாங்க. ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரிபல்ஸ், ராபின்சன் ஃப்ரைடே அந்த கேப்டன் ரீ டுக் த ஷிப். அவங்கள்ட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் போய் என்ன செஞ்சுருக்காங்க, ஃப்ரைடேவும் ராபின்சனும் சண்டையை போட்டு ஷிப்பை வாங்கிட்டு கேப்டன் ராபின்சன் ஃப்ரைடே மூணு பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் லாஸ்ட் ராபின்சன் செயில் ஃப்ரம் த ஐலண்ட் டு இங்கிலாண்ட் வித் ஃப்ரைடே. கடைசி என்ன செஞ்சாங்க, அவர் எங்கேருந்து வந்தார், முதல்ல இங்கிலாண்டில் தானே வந்தார். அவங்க இங்கிலாண்டுக்கு ஒரு ஷிப் எடுத்துகிட்டு அந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு ஃப்ரைடேவும் அவரு கூட கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 28 இயர்ஸ் 2 மந்த்ஸ் அண்ட் 19 டேஸ். 28 வருஷம் 2 மாதம் 19 நாள். அவர் எப்போ வந்தார், 19 வயசில் இங்கே வந்தார். இப்போ அவருக்கு என்ன இருக்கும், வயசாகிருக்கும். ஆனாலும் இவ்வளோ நாள் கழித்து அவங்க அந்த போட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த டாகையும் கூட்டிக்கிட்டு நேராக இங்கிலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க.
Okay, cuties, I hope you all enjoyed the story, isn't it? Okay, glossary. Okay, come, let's see glossary. Adventure, risky or unexpected undertaking. Explore, travel through an unknown area to learn more about it. Tent, portable canvas shelter. Tribal, racial, ethnical. Cannibals, humans who eat other humans. Rebels, people who protest authority. கலகக்காரர்கள், ரிபல்ஸ்னா யார்மா, கலகக்காரர்கள். Frightened, afraid, பயப்படுதல். அட்வென்ச்சர்னா ரிஸ்கி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ரிஸ்க் எடுக்கிற, லைஃப்பில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காது அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அட்வென்ச்சரஸ்னால் ஒரு நம்மளால் முடியாட்டாலும் அது என்ன செய்யறது, தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணி சாதிச்சு காமிக்கிறது. எக்ஸ்ப்ளோர்னால் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது. டென்ட்னா ஏற்கனவே படித்தோம், என்ன அது டென்ட் என்ன படித்தோம் இல்லையா, குடிசை. ட்ரைபல், ரேஷியல், எத்தனிக்கல் அதாவது ஆதிவாசிகள். கேனிபல்ஸ்னால் மனிதர்களை, மனிதர்களே சாப்பிடுவாங்க இல்லையா அவங்க. ரிபல்ஸ்னால் கலகக்காரர்கள். ஃப்ரைட்டண்ட்னா பயம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் யூ சி மேட்ச் த வேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். ராபின்சன், கேனிபல்ஸ், ஃப்ரைடே, ஃபுட்பிரிண்ட். Hope you all understood.